குட் ஆஃப்டர்நூன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஜிகே பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஜிகே கிளாஸில் லெசன் 29 பார்த்தோம். இன்றைக்கி லெசன் 28. அந்த லெசனோட டைட்டில் பார்த்தீங்கன்னா பிக் த ஆட் ஒன் அவுட். பிக் த ஆட் ஒன் அவுட். நிறைய கொடுத்துருப்பாங்க, நேம்ஸோ ஒரு பிளேஸோட நேம், இல்லை ஃப்ரூட்ஸோட நேம், இல்லை ஏதாவது டான்சர்ஸோட நேம், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மட்டும் எழுத போகிறீங்க. ஸோ ஆட் ஒன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு லெசன். ஃபஸ்ட்டு ஒன், அலெக்சாண்டர், நெப்போலியன், ஹிட்லர், முசோலினி, காந்தி. அலெக்சாண்டர், நெப்போலியன், ஹிட்லர், முசோலினி, காந்தி, இவங்க எல்லாருமே வயலன்ஸை ஃபாலோ பண்ணவங்க. வயலன்ஸை ஃபாலோ பண்ணி சண்டை போட்டவங்க இவங்க எல்லாருமே. ஆனால் மகாத்மா காந்தி மட்டும் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணார். அதனால் மகாத்மா காந்தி இஸ் அ ரைட் ஆன்சர். அலெக்சாண்டர் ஆகட்டும், நெப்போலியன் ஆகட்டும், இல்லை ஹிட்லர் ஆர் முசோலினி, யாராக இருந்தாலும் அடித்தா திருப்பி அடிப்பாங்க. நீயும் அதை தான் செய்வேன், நானும் அது தான் செய்வேன். யாராவது ஒன்று அடிக்கிறாங்கன்னா நீ திருப்பி அடிப்பேன். யாராவது உன்ட்ட ஹாப்பியாக சந்தோஷமாக பேசுகிறாங்கன்னா நீயும் சந்தோஷமாக பேசுவேன். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நீ கொடுப்பேன். ஆனால் மகாத்மா காந்தி மட்டும் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணார். எல்லாரும் அவரை, பிரிட்டிஷ் பீப்புள் அவரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினப்பையும் நிறையா ஸ்ட்ரகிள் கொடுத்தப்பையும் அவர் யாரையும் திருப்பி அடிக்கலை. எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிட்டே இருந்தார். அதுக்கு பேர் தான் நான் வயலன்ஸ். ஸோ இதில் இருக்கவங்க எல்லாரும் வயலன்ஸை ஃபாலோ பண்ணவங்க, மகாத்மா காந்தி மட்டும் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணவர். செகண்ட் ஒன் பாருங்கள், நியூட்டன், எடிசன், கலீலியோ, ஆர்க்கிமெடிஸ், ஷேக்ஸ்பியர். நியூட்டன், எடிசன், கலீலியோ, ஆர்க்கிமெடிஸ், ஷேக்ஸ்பியர். இவங்க இருக்கவங்க உனக்கே தெரியும், இவங்க எல்லாருமே சயின்டிஸ்ட். நியூட்டன் சயின்டிஸ்ட்டு, எடிசன், கலீலியோ, இல்லை ஆர்க்கிமெடிஸ், ஸோ இவங்க எல்லாருமே சயின்டிஸ்ட். ஆனால் ஷேக்ஸ்பியர் மட்டும் ஒரு போயட். ஷேக்ஸ்பியர் மட்டும் ஒரு போயட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா ஒரு ப்ளே எழுதியிருக்காரு இவர், நிறையா ட்ராமாஸ் எழுதியிருக்கிறாரு. சொன்னாலே ஹாம்லெட், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், இதை மாதிரி நிறையா போயம்ஸ் அண்டு ப்ளே எழுதியிருக்காரு. ஸோ இருக்கிறவங்க எல்லாரும் சயின்டிஸ்ட், ஷேக்ஸ்பியர் மட்டும் ஒரு போயட். அதனால் ஷேக்ஸ்பியரை எடுத்து எழுதுறீங்க நீங்கள், ஓகேவா? தேர்ட் ஒன், காந்தி, நேரு, படேல், ராஜாஜி, ஜின்னா. காந்தி, நேரு, படேல், ராஜாஜி, ஜின்னா, இவங்க எல்லாருமே இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். காந்தி, ஜவஹர்லால் நேரு, படேல், ராஜாஜி, இவங்க எல்லாருமே இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஆனால் ஜின்னா மட்டும் பாகிஸ்தானோட லீடர், பாகிஸ்தானோட லீடர் அவர் மட்டும். அதனால் அவர் நேமை ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ காந்தி, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, படேல், ராஜாஜி, இவங்க எல்லாரும் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஜின்னா, முகமது அலி ஜின்னா மட்டும் பாகிஸ்தானோட லீடர். ஃபோர்த் ஒன், ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், மில்டன், டிக்கன்ஸ், மவுண்ட் பேட்டன். ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், மில்டன், டிக்கன்ஸ், மவுண்ட் பேட்டன், இவங்க எல்லாரும் போயட். ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், மில்டன், டிக்கன்ஸ், இவங்க எல்லாருமே போயட். ஆனால் மவுண்ட் பேட்டன் மட்டும் பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல். அவர் பார்க்கும்போதே ட்ரெஸ்லேயே தெரியுது பாருங்கள், அவர் பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல். அதனால் மவுண்ட் பேட்டனை மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ஆட் ஒன் அவுட் அப்படின்னா ஈஸி, அந்த இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். ஐஸ், நோஸ், இயர்ஸ், ஹெட், ஃப்ளவர் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஃப்ளவர் தான் வரும். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பாடியோட ஒரு பார்ட்ஸ், ஒன் ஆஃப் தி பார்ட்ஸ். ஆனால் ஃப்ளவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆட் ஒன் அவுட்னா டிஃபரானதை, அதில் டிஃப்ரெண்ட்டான கதை எடுத்து எழுதணும். ஃபிஃப்த் ஒன், தாகூர், சிவி ராமன், மதர் தெரேசா, மத்வாச்சாரியா. தாகூர், சிவி ராமன், மதர் தெரேசா, மத்வாச்சாரியா, இவங்க எல்லாருமே நோபல் ப்ரைஸ் ரெசிபியன்ஸ். ரெசிபியன்ஸ்னால் ரிசீவ் பண்ணவங்க. தாகூர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு கீதாஞ்சலிக்காக, சர் சிவி ராமன் வாங்கியிருக்காரு ராமன் எஃபெக்ட்டுக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு,
மதர் தெரேசா சோஷியல் சர்வீஸ்க்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. மத்வாச்சாரியா மட்டும் ஒரு செயின்ட், அவர் மட்டும் ஒரு செயின்ட். ஸோ இவங்க இருக்கிறவங்க எல்லாரும் நோபல் பிரைஸ் ரெசிபியன்ஸ், மத்வாச்சாரியா மட்டும் செயின்ட். அதனால் மத்வாச்சாரியா இஸ் அ ரைட் ஆன்சர். 6th ராமகிருஷ்ணா, வள்ளலார், ரமண மகரிஷி, அரபிந்தோ, கிளைவ். ராமகிருஷ்ணா, வள்ளலார், ரமண மகரிஷி, அரபிந்தோ, கிளைவ். இவங்க எல்லாருமே செயின்ட். ராமகிருஷ்ண பரமஹம்சா, வள்ளலார் ராமலிங்க அடிகளார், ரமண மகரிஷி, அரபிந்தோ, இவங்க எல்லாருமே செயின்ட். கிளைவ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஜென்ரல், இவர் மட்டும் பிரிட்டிஷ் ஜென்ரல். நம்ம திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அங்கே ஜோசப் காலேஜ் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்ஸில் பார்த்திங்கன்னா கிளைவ் ஹவுஸ்ன்னு இருக்குது. இவர் கிளைவ் வந்து இந்தியாவில் இருக்கும்போது அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணி இருந்திருக்காரு. ஸோ அந்த கிளைவ் ஹவுஸ் இன்னுமே இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா, சத்திரம் போனீங்கன்னா பாருங்கள். எல்லாருமே செயின்ட்டு, கிளைவ் மட்டும் பிரிட்டிஷ் ஜென்ரல், அதனால் கிளைவை ஷூட் பண்ணி எழுதியிருக்கோம். 7th வாரணாசி, ஹரித்வார், ராமேஸ்வரம், திருப்பதி, கான்பூர். வாரணாசி, ஹரித்வார், ராமேஸ்வரம், திருப்பதி, கான்பூர். கான்பூர் இஸ் அ ரைட் ஆன்சர். ஏன்னா எல்லாமே ஹோலி பிளேஸ், எல்லாருமே நம்ம கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிற ஒரு ஹோலி பிளேஸ், புனிதமான இடம், டெம்பிள் சிட்டி. ஆனால் கான்பூர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் சிட்டி. எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்டுக்கு. அங்கே இருக்க ஸ்டேடியத்துக்கு பேர் க்ரீன் பார்க் ஸ்டேடியம், க்ரீன் பார்க் ஸ்டேடியம். நம்ம திருச்சியில் இருக்க ஸ்டேடியம் பேர் அண்ணா ஸ்டேடியம். அதுமாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டேடியம் இருக்கும். சென்னையில் நேரு ஸ்டேடியம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டேடியம் இருக்குது. கான்பூரில் இருக்க ஸ்டேடியம் பேர், ஸ்டேடியம் அப்படின்னா ப்ளே பண்ணுற இடம், அந்த ஸ்டேடியத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பார்க் ஸ்டேடியம். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேடியம். ஸோ இருக்கிற பிளேசஸ் எல்லாம் ஹோலி பிளேஸ், கான்பூர் மட்டும் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. 8th கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், பேஸ்கெட் பால், செஸ். கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், பேஸ்கெட் பால், செஸ் எல்லாமே அவுட்டோர் கேம்ஸ். கிரிக்கெட்டும் அவுட்டோர், வெளியில் தான் விளையாடணும். ஹாக்கி, ஃபுட்பால், இல்லை பேஸ்கெட் பால், எல்லாமே அவுட்டோர் கேம்ஸ். ஆனால் செஸ் மட்டும் இன்டோர் கேம்ஸ், செஸ் மட்டும் இன்டோர் கேம்ஸ். பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, ஒடிசி, டிஸ்கோ டான்ஸ். பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, ஒடிசி, டிஸ்கோ டான்ஸ், இது எல்லாமே கிளாசிக்கல் டான்ஸ். எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட கல்ச்சுரல் டான்ஸ், அதாவது கிளாசிக் டான்ஸ். ஆனால் டிஸ்கோ டான்ஸ் மட்டும் வெஸ்டர்ன் டான்ஸ், இங்கிலீஷ் டான்ஸ். இங்கிலீஷ் பீப்புள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனது. நம்ம எப்படி டை போடணும், சாப்பிடும்போது ஸ்பூனில் சாப்பிடணும், ஷூ அண்டு சாக்ஸ் வியர் பண்ணணும், இது எல்லாமே பிரிட்டிஷ் நமக்கு சொல்லி கொடுத்தது. பிரிட்டிஷ் சொல்லி கொடுத்த ஒரு டான்ஸ் தான் டிஸ்கோ டான்ஸ். ஸோ இருக்கிறது எல்லாம் நம்மளோட கல்ச்சுரல் டான்ஸ், டிஸ்கோ டான்ஸ் மட்டும் வெஸ்டர்ன் டான்ஸ். அதனால் டிஸ்கோ டான்ஸ் இஸ் அ ரைட் ஆன்சர். 10th இந்தியன் ஓஷன், மெடிட்டேரியன் சி, அட்லாண்டிக் ஓஷன், பசிஃபிக் ஓஷன், ஆர்க்டிக் ஓஷன். மெடிட்டேரியன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். ஏன்னா இருக்கிறது எல்லாமே ஓஷன், ஓஷனோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ சீனா ஸ்மாலாக இருக்கும், ஸ்மாலாக இருந்தால் சி, பிக்காக இருந்தால் ஓஷன். இங்கே இருக்கிறது எல்லாமே ஓஷன், மெடிட்டேரியன் மட்டும் சி, அதனால் மெடிட்டேரியன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். 11th பைனாகுலர், டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், பென். பைனாகுலர், டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், பென். பென் இஸ் அ ரைட் ஆன்சர். ஏன்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் இருக்கும். பைனாகுலரில் ஒரு லென்ஸ் இருக்கும், லென்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். டெலஸ்கோப்லேயும் லென்ஸ் இருக்கும், மைக்ரோஸ்கோப்லேயும் லென்ஸ் இருக்கும், ஆனால் பென்னில் மட்டும் லென்ஸ் இருக்காது. ஸோ எல்லா திங்ஸ்லேயும் லென்ஸ் இருக்கும், பென்னில் மட்டும் லென்ஸ் இருக்காது. 12th பிரெயின், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, வாட்ச். பிரெயின், ஹார்ட், லங்ஸ், கிட்னி, வாட்ச். வாட்ச் இஸ் அ ரைட் ஆன்சர். இது எல்லாம் நம்மளோட ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி, நம்ம ஹியூமன் பாடியோட ஒரு ஆர்கன், பிரெயின், ஹார்ட், லங்ஸ், கிட்னி எல்லாம். ஆனால் வாட்ச் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வியர் பண்ணுற ஒரு திங், அது ஒரு திங்ஸு, அதனால் வாட்ச் இஸ் அ ரைட் ஆன்சர்.
காளிதாசா, கம்பர், தாகூர், பாரதியார், சுபாஷ் போஸ். காளிதாசா, கம்பர், தாகூர், பாரதியார், சுபாஷ் போஸ். சுபாஷ் போஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா போயட். காளிதாசா போயட், கம்பர் ராமாயணம் எழுதினா ஒரு போயட், தாகூர் ஒரு போயட், நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு, பாரதியாரும் போயட். ஆனால் சுபாஷ் போஸ் மட்டும் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர், ஃப்ரீடம் வரத்துக்காக நமக்காக ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவித்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அதனால தான் சுபாஷ் போஸ் இஸ் அ ரைட் ஆன்சர். சுபாஷ் போஸ் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு பேரே என்எஸ்பி ஸ்ட்ரீட், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்ட்ரீட். அது என்எஸ்பி ஸ்ட்ரீட் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்ட்ரீட். அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாரும் நமக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக தான் சில ஸ்ட்ரீட்டுக்கு நேம் அவங்களோட பேரே வச்சுருக்காங்க. ஸோ என்எஸ்பி ஸ்ட்ரீட் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்ட்ரீட். 14th one, டேங்க், கன், பாம்பர், பேட்டில்ஷிப், ஹாஸ்பிட்டல். டேங்க், கன், பாம்பர், பேட்டில்ஷிப், ஹாஸ்பிட்டல். ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் எதுனா ஹாஸ்பிட்டல். எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணுறது. டேங்க் அப்படின்னா வாட்டர் டேங்க் கிடையாது, ஃபயர் டேங்க். அதாவது நம்ம பாம்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டேங்க் பேர் தான் டேங்க். ஸோ டேங்க்னால் ரெண்டு மீனிங் இருக்குது, ஒன்று வாட்டர் டேங்க், இன்னொன்று வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேங்க். அடுத்து கன், கன் வச்சு ஷூட் பண்ணி அவங்கள அழிச்சிட முடியும். பாம் தூக்கி போட்டோம் அப்படின்னா பாம் பிளாஸ்ட் ஆகி அவங்க டெஸ்ட்ராய் ஆகிடுவாங்க. பேட்டில் ஷிப்பும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் மட்டும் சேவ் பண்ணுறது. ஹாஸ்பிட்டலில் தான் நிறையா பேரோட லைஃபை சேவ் பண்ணுறாங்க, நிறையா பேரோட டிசீஸை க்யூர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் மட்டும் சேவ் பண்ணுறது. அதனால் ஹாஸ்பிட்டல் இஸ் அ ரைட் ஆன்சர். 15th one, மியூசிக், டான்ஸ், போயட்ரி, பெயிண்டிங், ஸ்விம்மிங். ஸ்விம்மிங் இஸ் அ ரைட் ஆன்சர். ஏன்னா எல்லாமே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக பண்ணுறது, ஹாப்பியாக இருக்கிறதுக்காக பண்ணுறது. மியூசிக் கேட்குறது, டான்ஸ் பண்ணுறது, இல்லை வந்து போயிட்ரி ஏதாவது கேட்குறது, பெயிண்டிங் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்காக பண்ணுறது. ஆனால் ஸ்விம்மிங் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸும் கூட, நம்ம பாடியும் ஸ்ட்ராங்காகும் ப்ளஸ் நம்மளையும் எனர்ஜெட்டிக்கலாக வச்சுருக்கும். அதனால் ஸ்விம்மிங்ன்றது ரைட் ஆன்சர். 16th one, சர்க்கஸ், ட்ராமா, சினிமா, டான்ஸ், லைப்ரரி. சர்க்கஸ், ட்ராமா, சினிமா, டான்ஸ், லைப்ரரி. லைப்ரரி இஸ் அ ரைட் ஆன்சர். இந்த பிளேஸ்க்கெலாம் எப்போ போவோம் அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு, ஹாப்பியாக இருக்கிறதுக்காக போவோம். சர்க்கஸ் பார்க்க போவோம், ஸ்கூலில் போயிருக்கோம் இல்லையா சர்க்கஸ் பார்க்க. ஸோ சர்க்கஸ் பார்க்க, ட்ராமா பார்க்குறதுக்கு, நெக்ஸ்ட்டு சினிமா. இப்போ தியேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து ஃபிலிம் பார்க்க வராங்களாம். நீங்கள் போனீங்கனாலும் ரொம்ப சேஃபாக போங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்கள், மாஸ்க் வியர் பண்ணாமல் போகாதீங்க ஓகேவா. சானிடைசர் எடுத்துகிட்டு போங்க, போய் ரீச் ஆனோன்னா சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோங்க, அகைன் முடிஞ்சு வரும்போதும் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போய் படம்லாம் பாருங்கள், ஆனால் சேஃபாக போயிட்டு வாங்க. சினிமா, டான்ஸ், டான்ஸ் ஜாலியாக இருக்க பண்ணுறது. இப்போ கூட நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 5 or 6 மெம்பர்ஸ் வந்து டான்ஸ் பண்ணி மிஸ்ஸுக்கு அனுப்பியிருக்காங்க, வந்து கேட்டுட்டு போனாங்க, மிஸ் எங்களோட டான்ஸை பார்த்தீங்களா அப்படின்னு. ஸோ ஹாப்பியாக இருக்கும்போது, என்ஜாய் பண்ணும்போது பண்ணுறது தான் இது எல்லாமே. ஆனால் லைப்ரரி மட்டும் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது, நம்மளோட நாலேஜை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது. இருக்கிறதுலேயே பிக்கஸ்ட்டு லைப்ரரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கன்னிமாரா லைப்ரரி. கன்னிமாரா லைப்ரரி எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்கு. சென்னையில் இருக்கிற கன்னிமாரா லைப்ரரி தான் ரொம்ப பிக்கஸ்ட்டு லைப்ரரியின் தமிழ்நாடு ஓகேவா. ஸோ இந்த லெசன் ரொம்ப ஈஸியான ஒரு லெசன், உடனே உடனே படிச்சிடுங்க. இப்போதைக்கு போர்ஷன்ஸ் உங்களுக்கு கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது, டெய்லியும் வர கிளாஸஸ், அதை ரெகுலராக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு சப்ஜெக்டோடு நம்ம மீட் பண்ணுவோம் ஓகே. தேங்க்யூ.